ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் நண்டு புட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நண்டு வாங்கும்போதும் இந்த புட்டு தான் செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு நம்ம நண்டை முதல்ல ஸ்டீம் பண்ணிடணும். நான் இட்லி பாத்திரத்தில் நான் வந்து இந்த நண்டெல்லாம் வைக்கிறேன். ஒரு 10 to 15 minutes இது வெந்தால் போதும். புட்டு செய்கிறதுக்கு இன்னும் நல்லா பெரிய நண்டு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஷெல்லெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பெரிய நண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 15 minutes போல் நான் இதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஷெல்லெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃப்ளெஷ்ஷை எடுக்க போகிறோம். அதில் வேக வைக்கும்போது வந்த தண்ணியும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நான் முதல்ல காலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ளெஷ் எடுக்கணும்னு காட்டுறேன். நல்ல ஸ்ட்ராங்கான சிசர் வச்சு நீங்கள் அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் வச்சு உள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளெஷ் எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் காலில் இருக்கிற ஃப்ளெஷ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த நண்டுலேருந்து ஃப்ளெஷ்ஷை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இது நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிட்றப்போ வர்த் டூயிங் இட். ஏன்னா வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் நண்டு புட்டு. இப்போது நண்டுடைய சின்ன சின்ன காலெல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அதை நான் லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ளெஷ் எடுத்துருவேன். இப்போ பாடியை வந்து டோட்டலாக ஷெல்லை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ் எல்லாம் இந்த டூத்பிக் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், ஷெல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. மொத்தமாக நான் க்ளீன் பண்ணதில் இவ்வளோ வந்திருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து நான் புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சூடான பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, பொடிசாக வெட்டின பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெறும் பச்சை மிளகாவும் பெப்பர் காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 வெங்காயம் நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சுருங்கி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த நண்டு தண்ணியை முதல்ல நான் ஊற்றிடுறேன். இப்போ நான் நண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வரணும். இப்போ காரத்துக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஏற்கனவே நம்ம நண்டை வேக வச்சதுனால ஜஸ்ட் இந்த மசாலாவில் போட்டு நம்ம பிரட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த நண்டு புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது கார்னிஷிங்க்கு நான் கொத்தமல்லி தூவி விடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மர்சி.